தோழிகளுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போறோம். அது என்னன்னா அசோகா அல்வா செய்ய போறோங்க. பேரு டிஃப்ரெண்டா இருக்குங்களா? ஆமாங்க, பேரு டிஃப்ரெண்டா இருக்க மாதிரியே டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளாக 5 மினிட்ஸில் இந்த அல்வாவை செஞ்சிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான பொருள் என்னான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அசோகா அல்வாவுக்கு வந்து பாசி பருப்பு பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 100 கிராம் பாசி பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாசி பருப்பை வந்துங்க நல்லா வறுத்துருணுங்க. இந்த அளவுக்கு வறுத்துடணும். நம்ம அல்வா பண்ணும்போது அந்த பாசி பருப்பு வாசம் செம்மையாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு பாசி பருப்பை வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தது நான் பாருங்கள், இந்த அல்வாவுக்கு வந்து நம்ம நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ, ஒயிட் சுகரோ இல்லை இது கருப்பட்டியோ இந்த நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நெய்யில் வறுக்கிறதுக்கு பாருங்கள் முந்திரி பயிர் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ வந்து நம்ம இந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வெள்ளரி விதை இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளரி விதை வந்து உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சிங்க. நீங்கள் எந்த அல்வா செஞ்சீங்கனாலும் வெள்ளரி விதை சேர்த்துக்கிட்டிங்களா, நம்ம அந்த மெல்லும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுக்கு. அதனால் நான் வந்து வெள்ளரி விதை பாருங்கள் நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த இது அசோகா அல்வாவுக்கு வந்து நம்ம பாசி பருப்பு வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இதை வந்து நல்லா ஒரு 2-3 விசில் வந்து விட்டு நல்லா வேக வச்சுருவோங்க. நல்லா கொலைய வேக வைக்கணும் இந்த பருப்பை. அது வெந்ததுக்கப்புறம் நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அசோகா அல்வா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் தவால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தவாவில் வந்து நம்ம நெய் ஃபஸ்ட்டு போடுறோம். நெய்யில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த முந்திரி பயிர், இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்க முந்திரி நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த நெய்யில். இப்போ வந்து நம்ம இந்த பாசி பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதில் ஊற்றிடுறோம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த பாசி பருப்பு கலரே பாருங்கள் எவ்வளோ ஒரு எல்லோவாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து அந்த வெள்ளத்தை போட போகிறோம். இந்த வெள்ளம் போட போகிறோம் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் இதை எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ டேஸ்ட்டாக வாசமாக இருக்குதுன்னு. இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளேவருக்கு எடுத்து நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஏலக்காய், இந்த வெள்ளரி விதை எல்லாத்தையுமே இதில் போட்டு இப்போ நம்ம வந்து இது சுருளில் வதக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, இந்த அல்வா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கடைசி எப்படி சுருண்டு வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம இதை இறக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்வா வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. அதனால் வந்து இது பருப்பு இல்லைங்களா, அது வந்து சீக்கிரம் அடி பிடிக்கும். அதனால் வந்து நீங்கள் கைவிடாமல் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இப்படி கீண்டிக்கிட்டே இருக்கோங்க. அப்போலாம் வந்து அடி பிடிக்காது, டேஸ்ட் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக நம்மளுக்கு ரெடி ஆகும். அசோகா அல்வா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி பாருங்கள், ஒட்டாத நம்மளுக்கு வருது பாருங்கள், சூப்பராக. இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க, நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இது வந்து இப்போ இந்த அசோகா அல்வா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஒரு சூப்பரான டேஸ்டியான உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு நான் வந்து அசோகா அல்வா செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். நன்றி, வணக்கம்.